ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தீவிரவாதியை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா டெரரிஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஒரு விஷயத்தில் ஒரு கொள்கையில் யார் ஒருத்தங்க ரொம்ப தீவிரமாக அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு லைஃப்பையும் வந்து அர்ப்பணித்து அதுக்காக வந்துட்டு பாடுபட்டு ஒன்று பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து தீவிரவாதின்னு சொல்லலாம். நாட் ஓன்லி டெரரிஸ்ட் மட்டும் சொல்ல முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆளை பார்த்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நபர் பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஆம்பிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஒன்று வந்து ரொம்ப வந்து செல்ஃபிஷாக இருக்கும், நம்ம வந்து நமக்காக செய்யணும், நமக்காக இது பண்ணணும்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சின்ன வயசுலேருந்து நாட்டுக்காக நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும், நாட்டுக்கு வந்து பெருமை தேடி தரணும், நாட்டை வந்து எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு நாட்டை பற்றி சிந்திச்சு கடைசியில் அவர் உயிரை விட்டதும் வந்து நாட்டுக்காக தான் விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒன் மேன், இந்த ஒன் மேனால் தான் வந்துட்டு இன்றைக்கு இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே வந்து இப்போது இயங்கிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ அவர் வந்து நான் வைலன்ஸ்ப்பா, ரொம்ப வந்து சண்டை கிண்டெல்லாம் போட்டு ரொம்ப பண்ணிட்டுருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொன்ன ஒரு விஷயம் தான் அது, நான் வைலன்ஸ் வந்துட்டு கெட்டது தான், நான் வந்து ரொம்ப வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல, ஆனால் நான் வைலன்ஸை விட கொடுமையானது அடிமையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொன்னவர். ஸோ ஃபைனலாக இண்டிபெண்டன்ஸ்க்காக மக்களை வந்துட்டு வாங்க போடுங்கன்னு கேட்கும்போது, உங்களோட பிளட்டை எனக்கு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீடமை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேரிங்காக அவ்வளோ மக்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்போவும் சரி அதுக்கப்புறமும் சரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக, கிட்டத்தட்ட இன்றைக்கி எப்படி ரூபா நோட்டில் காந்தி அவர்களுடைய ஃபோட்டோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இவருடைய ஃபோட்டோவும் ரூபா நோட்டில் வந்துட்டு இடம்பெறதுக்கு எல்லா தகுதியும் கொண்ட ஒரு நபர் பார்த்தா இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். ஸோ அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி, அவருடைய ஒரு சின்ன வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரெண்டு பாட்டாக வரப்போகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாட்டு தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? January 23, 1897 ஒரிசாவில் பிறக்கிறாரு சுபாஷ் சந்திரபோஸ். இவர் பிறக்கிற ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 14 குழந்தைங்க. ஸோ அந்த 14 குழந்தைங்களில் 9வது குழந்தையாக பிறக்கிறார் நம்மளுடைய போஸ் அவர்கள். இவருடைய தந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வக்கீல், வெஸ்ட் பெங்காலில் ஒரிசாவில் வந்து ரொம்ப எல்லாருமே வந்துட்டு மதிக்கத்தக்க வகையில் ரொம்ப வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வக்கீல்னு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஹைஃபியான ஃபேமிலி தான் வந்து பிறக்கிறார். பிறந்ததுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா போஸ் அவர்கள் வந்து துருதுருன்னு இருப்பாராம். துருதுருன்னு மட்டும் இல்லாமல் வந்து நிறையா கேள்விகள் கேட்குறது, ஏன் எதுக்குன்னு பேசுறது, யாராவது பேசுனா வந்துட்டு இந்த உங்கள்டெல்லாம் பேசவே முடியாதுப்பா, நீங்களாம் பயங்கர வாய்ப்பான்னு சொல்லுவாங்களா, கிட்டத்தட்ட அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக பேசியிருந்திருக்காரு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, போஸ் அவர்கள் அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது என்னோடய ஹஸ்பண்டே வந்து பெரிய வக்கீல், அவர்கிட்ட யாரும் வந்துட்டு வாதாட முடியாது, ஆனால் அவரே என் பையன்கிட்ட வந்துட்டு வாதானா தோற்று போயிடுறாருன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பயங்கர வாயாடியாக இருந்திருக்கிறாரு. என்ன தான் அவ்வளோ வாயாடி அவ்வளோ சுட்டியாக இருந்தாலும் வந்துட்டு போஸ் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த புக்ஸ் படிக்கிறது, ரொம்ப வந்துட்டு நாலேஜை வளர்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃப்யூச்சர் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சின்ன வயசில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லா அறிகுறிகளும் சின்ன வயசுலேருந்தே போஸ் அவர்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சு தான் வளர்ந்துருக்கிறாரு. பெருசாக படிப்பு வந்துட்டு சாரி பெருசாக வந்து விளையாட்டு வந்துட்டு பெருசாக ஆர்வம் இல்லைனாலுமே வந்து இந்த புக்ஸ் படிக்கிறது, ஸ்கூலில் வந்து எப்போவுமே வந்து அந்த ஹெட் மாஸ்டருக்கு பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு போஸ் இருப்பாராம். ஸோ அந்த மாதிரி வந்து படிப்புலையும் சரி, இந்த மாதிரி கற்றுக்கிற விஷயங்களும் சரி, பேசுறதுலையும் சரி, தலை சிறந்த ஒரு மாணவனாக சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அப்படியே வளர்ந்துட்டே வர்றாரு நம்மளுடைய போஸ் அவர்கள். இப்போது அப்படியே ஸ்கூல் டேஸ்லாம் முடியுது, அப்படியே காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கான ஒரு தாகம், அதாவது நாடு ஏன் இப்போ வந்துட்டு இப்படி அடிமைப்பட்டிருக்கு, நம்ம வந்து நாட்டுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நாட்டு மீதான பற்றும் நாட்டுக்கு நம்ம தான் பண்ணணுன்ற ஒரு விஷயமும் வந்துட்டு கூடவே சேர்ந்து வளருது. அப்படியே மீன்வேல் பார்த்திங்கன்னா விவேகானந்தர் இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவருடைய புக்ஸு, அவரோட கொள்கைகள், அவருடைய தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. படித்ததுக்கப்புறம் விவேகானந்தர் அவர்களுடைய பெரிய ஒரு ரசிகனாகவே மாறிடுறாரு. ரொம்ப ஒரு டைம் வந்து ஃபீல்லாம் பண்ணி பேசியிருக்காரு போல், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு அடைச்ச இந்த மனுஷன் வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கடவுள்கிட்ட போயிட்டாரு, இன்னும் இருந்தால் தான் வந்து நான் டெஃபினட்டாக மீட் பண்ணி நான் பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்தளவுக்கு விவேகானந்தரை வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தராக வந்துட்டு இனிஷியல் டேஸில் இருந்திருக்காரு. ஸோ இப்போ அப்படியே காலேஜ் போகிறாரு. போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த அப்பப்போ வந்துட்டு இந்த நம்ம காலேஜில் நம்ம எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, தப்பு நடந்தால் வந்துட்டு போய் தட்டி கேட்கறது, அதனால் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு நாட்டுக்காகவும் வந்துட்டு கூட இருக்கிறவங்களாகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பையனாக தான் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு வளம் வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருக்கார், இஎஃப் ஓட்டன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்தியன்ஸை வந்து மட்டம் தட்டுறது, இந்தியன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தத்திரா, நீங்கள் வேஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மட்டம் தட்டிகிட்டே இருக்கிற ஒரு கேட்டகரியில் வர ஒரு ப்ரொஃபஸர் தான் வந்துட்டு அந்த ஓட்டன் அப்படின்னு சொல்லப்படுறவர். இவரை பார்த்திங்கன்னா போஸ் அவர்கள் இந்த மாதிரி அவர் எப்போல்லாம் வந்துட்டு இந்தியன்ஸை மட்டம் தட்டுறாரோ அப்போல்லாம் போஸ் அவர்கள் சொல்லுவாராம், சார் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியன்ஸ்லாம் கிடையாது,
நாங்களும் வந்துட்டு ஈக்குவலி வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலாக வந்து எல்லா துறைகளையும் வந்துட்டு பயங்கரமாக பண்ணவங்க தான் சொல்லிட்டு அவர் அவங்க சொல்லுவாராம். ஸோ அந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து நிறையா வாக்குவாதங்கள்லாம் வருமா. ஒரு கட்டத்தில் என்ன இருக்குது, திருப்பியும் இந்தியன்ஸை வந்து அந்த ஓட்டுநர்கள் வந்து இந்த மாதிரி தரைக்குறைவாக பேசினதுக்கப்போ வந்து நம்ம போஸ் அவர்கள் கிளம்பி போய் அவ்வளோதான், ஒரு லெவல் வரைக்கும் தான் வந்துட்டு பேச்செல்லாம், அதுக்கப்புறம் வீச்சு தான் சொல்லிட்டு அவருடைய அந்த ஓட்டனுடைய அது யார் ப்ரொஃபஸர், அதுவும் பிரிட்டிஷ் ப்ரொஃபஸரு, அவர் ரூம்க்கே போயிட்டு அவர் வச்சு நாலு காட்டு காட்டி விட்டுருக்கிறாரு. ஸோ சும்மா இந்த காலத்தில் ப்ரொஃபஸர் அடித்தாலே பிரச்சனையாகும், அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், பிரிட்டிஷ் ப்ரொஃபஸரு அவரோட ரூம்லேயே போயிட்டு அதுவும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது வந்து சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறுது, கிட்டத்தட்ட வந்து ஜெயிலுக்கு போகிற அளவுக்குலாம் வந்து விஷயங்கள்லாம் போகுது. சின்ஸ் போஸ் அவர்களுடைய அப்பா வந்து ஒரு பெரிய வக்கீல் இல்லைங்களா, அதனால் இவர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவரோட இதெல்லாம் வந்து வச்சு ஒரு மாதிரி அவரை காப்பாற்றி வெளியே கூட்டு வந்துடுறாரு. கூட்டு வந்ததுக்கப்புறம் போஸ் அவர்களுடைய தந்தைக்கு ஒரே வந்து ரொம்ப சோகமாக போயிடுது, என்னன்னா நம்ம வந்து நம்ம பசங்களே இவன் தான் வந்து நல்ல பையன், நல்ல ஒரு புத்தி கூர்மையான பையன், நல்லா சாமர்த்தியமான பையன் நினச்சோம், இவனடானா வந்துட்டு தேசப்பட்டு தேசத்துக்கு விடுதலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போய் ப்ரொஃபஸர்லாம் அடிக்கிறான், ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு சோகமாயிறாரு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறாரு, சரி ஓகே நீ இங்கே இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணுவேன், நான் உன்னை தூக்கி வந்து நான் லண்டனில் வந்து படிக்கிறதுக்கு போட்டுறேன்னு சொல்லிட்டு லண்டனில் ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தேர்வு எழுதுறதுக்காக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக லண்டன் அனுப்பிச்சுட்றாங்க. இந்த ஐசிஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இப்போது ஐஏஎஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஐஏஎஸ் கரெக்டர்லாம் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அந்த லெவல் இப்போ இருக்கிற இந்த லெவலுக்கு அந்த லெவல் மேட்ச் பண்ணிக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து ஐசிஎஸ் ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய அந்த என்ன சொல்கிறது ஒரு படிப்பு தேவையான இருக்கிற ஒரு படிப்பை வந்துட்டு படிப்பு தேவைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ நாலேஜ் தேவை அந்த வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக வந்துட்டு இங்கேருந்து லண்டனுக்கு வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க. ஸோ இவரும் போய் படிக்கிறாரு, படித்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த கிரேட் இவர் எக்ஸாம் எழுதிருப்பார் இல்லைங்களா, அந்த கிரேடில் ஃபோர்த்தாக வந்துட்டு தேர்ச்சி போடுறாரு, நாலாவது இடம். அப்பா படிப்பாளி, படிப்பில் செம, நாட்டுப்பட்டில் செம, செமதான் போஸ் அவர்கள். ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த வேலையெல்லாம் அலோகேட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அலோகேட் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணும்போது போஸ் அவர்கள் வந்து அந்த இதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வந்துடுது, போயிட்டு கேட்குறாரு அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட, என்னது இது, நான் தான் வந்துட்டு ஃபோர்த் ஐஎஸ் மார்க் வாங்கியிருக்கிறேன், ஆனால் என்னோட மார்க் கம்மியாக வாங்கின இந்த பிரிட்டிஷை சேர்ந்தவங்களாம் வந்துட்டு என்னோட சம்பளம் அதிகமாக கொடுக்குறீங்க, நான் வந்து அவர்களுடைய திறமையிலையும் சரி மார்க்லேயும் சரி அவங்களோட அதிகமாக தான் நான் வாங்கியிருக்கேன், எனக்கு ஏன் சம்பளம் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு வந்து அந்த அத்தாரிட்டிஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஏக்குமக்கா பதிலாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே நீங்கள் தான் பிடிச்சிக்கடா, நீங்களாவது உங்கள் வேலையாகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஐஏஎஸ் படிப்பு இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஐஏஎஸ் வேலையை அந்த காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து லண்டன்லாம் போய் படித்த வேலையை அப்படி இந்த மாதிரி வந்துட்டு சில என்ன சொல்கிறது நாட்டை வச்சு இது பேசுகிறாங்க, நம்மளை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க, நம்மளை வந்துட்டு இவ்வளோ கீழே தரம் தாழ்த்தப்பட்டு நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சிலே விட்டுறிஞ்சிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக இந்தியா வர்றாரு, வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக வந்துட்டு அப்படியே அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்தியா வந்துடுறாரு, இந்தியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இவர் ஆக்சுவலாக லண்டனில் இருந்தார் இல்லைங்களா, லண்டனில் வந்துட்டு அங்கேயும் பிரிட்டிஷ் ஆட்சி தானே லண்டன்லேயும், ஸோ அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் இங்கே இருக்கிற ஆட்சிக்கும் என்னடா இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குன்றது பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் தெரிய வருது, ரைட் ஓகே இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணலை அடிமையாக வச்சுருக்கிறானுங்க, ஏன்னா லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்லாம் அவ்வளோ செமையாக இருக்குது, அவ்வளோ ப்ராப்பராக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா குப்பையாட்ட ஒரு மாதிரி எல்லாரையும் போய் அடிக்கிறது எதுவுமே ப்ராப்பராக இல்லாமல் இங்கே இருக்கிற வளங்களை சுரண்டிட்டு போகிறது தான் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்றத வந்து இன்னும் மெய்ப்படாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இண்டிபெண்டன்ஸில் அவருடைய ஒரு ஈடுபாட்டை வந்துட்டு காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு குருவாக வந்துட்டு யாரை பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சித்தரஞ்சன் தாஸ் நினைக்கிறேன். ஸோ அவர் தான் வந்துட்டு இவர் இனிஷியலாக வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் கூட சேர்த்து எல்லா ப்ரொடெஸ்ட்டுக்கு போகிறது, சின்ன சின்ன பிரச்சனைகள், அப்புறம் வந்து ஆங்கிலத்திலாம் வந்துட்டு நிறையா அந்த அங்கங்கே இதெல்லாம் வெடிக்கொள்ளிங்களா அந்த ஸ்பீச்செல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அங்கே போய் அதெல்லாம் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை அதில் வந்து இணைச்சிக்கிறாரு. ஸோ அப்படியே டைம் போயிட்டுருக்கு, இப்போ தான் வந்துட்டு அந்த சிஆர் தாஸ் அவர்கள் வந்து அப்படியே காங்கிரஸில் இணையிறாங்க, அவர் கூட சேர்த்து நேதாஜி அவர்களும் இணையிறாங்க. இணைஞ்சதுக்கப்புறம் பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்களே நேரு அவர்கள் அப்புறம் காந்தி அவர்கள் இவருக்குலாம் வந்துட்டு காண்டாக்ட் ஏற்பட்டது. ஏற்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட செல்வாக்கு வந்துட்டு நாட்டு மக்கள் மத்தியிலையும் காங்கிரஸ்லையும் வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது. இதன் விளைவாக காங்கிரஸோடைய தலைவராகவும் வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு நேதாஜி மாறிடுறாரு. ஸோ இந்த டைமில் தான் நேதாஜி அவர்களுக்கும் காந்தி அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நேதாஜி நமக்கே தெரியும் நான் வயலன்ஸை வந்துட்டு பின்பற்றக்கூடியவர், காந்தி அவர்கள் சாரி நேதாஜி அவர்கள் வயலன்ஸை பின்பற்றக்கூடியவர், நான் காந்தி அவர்கள் வந்துட்டு நான் வயலன்ஸை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் இல்லைங்களா, ரெண்டு பேரும் ஆப்போசிட் போல்ஸில். இதனால் சில பல அந்த வேறுபாடுகள் அந்த கருத்து மோதல்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் வருது, வர சமயத்தில் இந்த மாதிரி நேதாஜிக்கு ஆப்போசிட்டாக காந்தியை வந்து நேருவணிக்க சொல்கிறார், ஆனால் வந்து பெரிய தலைவர்கள்லாம் வந்துட்டு இல்லை இல்லை வேணான்னு சொல்லி விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் காந்தி அவர்கள் இன்னொருத்தரை வந்துட்டு நிப்பாட்டுறாங்க நேதாஜிக்கு ஆப்போசிட்டாக. ஸோ அதில் தெரிஞ்ச மாதிரி வந்து நேதாஜி ஜெயிச்சிடுறாரு.
ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் கட்சியில் சில பிரச்சனைலாம் வந்ததுக்கப்புறம் நேதாஜி அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஜெயித்ததுக்கப்புறம் காந்திகா விட்டு கொடுத்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் சிஆர் தாசையோடு சேர்ந்து தனியாக திருப்பியும் வந்து ஒரு பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. மீன்வெயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் அந்த பிரிட்டிஷ் ஆட்சி அதெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ தான் வேர்ல்டு வார் டூ ஆரம்பித்த ஒரு காலகட்டம். ஸோ இந்த டைம்லாம் வந்து போஸ் வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு ஃபைன் பண்ணுறாரு. சரி ஓகே, இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தால் வந்துட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம தான் வந்துட்டு போய் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் வந்துட்டு ஒன்று திரட்டுற அந்த ப்ராசஸில் வந்து ஈடுபட்டாரு. இப்படி ஈடுபட்டு இருக்கும்போது தான் அவரோட ஸ்பீச் பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகுது. ஸோ அவர் வந்து பேசுறதெல்லாம் வந்து நாடு முழுக்க வந்து ஒரு எழுச்சி போராட்டமாக மாறுது. நான் ஆளு சொன்ன இல்லைங்களா, அந்த நம்ம வந்து நான் வயலன்ஸ் வந்து தப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்துட்டு நம்ம அதோட வந்துட்டு அடிமையாக இருக்கிறதா வந்துட்டு அதோட பெரிய தப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ தான் திருப்பி அந்த பொலிட்டிக்கல் பாடி ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, அதில் இது பண்ணி எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணி அதில் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் கல்கட்டாவுடைய மேயராகவும் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் ஆகிடுறாரு. மேயர் ஆனதுக்கப்புறம் சும்மாவே நான் ஆடுவேன், நீங்கள் வேறு மேயராக வேறு ஆக்கி விட்டீங்க, இதுக்கப்புறம் கேட்க வேணும்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நிறையா செயல்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி. இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஒரு மாதிரி கடுப்பை உண்டாக்குது. என்னடா அது, இதுக்கு முன்னாடி இந்த மேயர்லாம் வந்துட்டு நம்ம சொல்கிறத வந்துட்டு ஆமாம் போட்டு ஜால்ரா போட்டு போகிற மேயர் தான் பார்த்துருப்போம், இவர் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் மத்தியிலேயே வந்துட்டு போஸ் அவர்களோட நடவடிக்கைலாம் பிடிக்காமல் போயிடுது. அதன் விளைவாக போஸ் அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. இவரை ஜெயிலில் வச்சதுக்கப்புறம் நாடு ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து இவரை ஜெயிலை விட்டு மாற்றிட்டே இருக்கிறாங்க, இங்கே வைக்கிறாங்க, வேறு ஜெயிலில் போடுறாங்க, இன்னொரு பக்கம் போடுறாங்க. போஸ் அவர்கள் வந்துட்டு சாப்பிடாமல் வந்து ஜெயிலே உண்ணாவிரத மாதிரி இருக்கிறாரு. இவர் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்துகிட்டே ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கவாறு செஞ்சிருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து செல்வாக்கு மிக்கவராக இருந்திருக்கிறாரு. ஸோ இப்படி டைம் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கப்புறம் பிரிட்டிஷாரை வந்து அவர் ஜெயிலில் வைக்க முடியல, அதனால் அவர் வீட்டிலே அவரை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இது கொஞ்ச நாள் அப்படியே போகுது. இதுக்கப்புறம் வீட்டில் அந்த ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு இல்லைங்களா போஸ் அவர்கள், எப்படி வந்துட்டு அவரை அடைச்சி வைக்க முடியுமா, அவர் வந்து வெளியே வந்து எவ்வளோ மைண்டில் ஓடும், எவ்வளோ போகணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டு வச்சு அடைச்சிட முடியுமா. அவர் வீட்டுலேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. தப்பிச்சு அப்படியே வந்துட்டு இங்கே பெர்லின் நினைக்கிறேன், கரெக்ட், வீட்லேருந்து தப்பிச்சு அப்படியே வந்து பெர்லின் போயிடுறாரு. கிட்டத்தட்ட கொஞ்சம் மார்வேஷெல்லாம் போட்டு கொஞ்சம் சில பேரோட ஹெல்ப்பால் வந்து பெர்லின் போயிடுறாரு. இப்போ வீட்லேருந்து தப்பிச்சார் இல்லைங்களா, இதிலிருந்து 71 நாள் சொல்கிறாங்க. இந்த 71 நாள் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். என்ன சொல்கிறது, ஒரு தனி மனுஷன் இங்கேருந்து கிளம்பி போய் இந்தியாவுக்காக அவ்வளோ நாடுகளுக்கு போய் கிட்டத்தட்ட கிளம்பி போனார் இல்லைங்க பெர்லின், போயிட்டு அங்கேருந்து வந்து ஹிட்லரை போய் பார்த்துருக்கிறாரு, அவர்கிட்ட பேசி வந்துட்டு அவரோட ஹெல்ப் வந்து வாங்கியிருக்கிறாரு, நான் வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்லி ஹிட்லர்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஜெர்மனி பேசிக்காக. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஜப்பான் போயிருக்கிறாரு, ஜப்பானும் வந்து கண்டிப்பாக நான் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லியிருக்கிறாங்க. அங்கேருந்து சிங்கப்பூர் மலேசியான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாடுகள் போயிட்டு அங்கங்கே ஹெல்ப்லாம் திரட்டி ஃபைனலாக கிட்டத்தட்ட 40,000 பேர் கொண்ட ஒரு ஆர்மியவே வந்துட்டு உருவாக்குறாரு. ஸோ அதுக்கு பேர் தான் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, ஐஎன்ஏ. இப்படி தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மிஷனாக வந்து அந்தமான் நிக்கோபர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே இருந்து பிரிட்டிஷ்காரங்களை விரட்டி அடித்து போய் ஐஎன்ஏ வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த இண்டிபெண்டன்ஸில் ஃபர்ஸ்ட் விக்ட்ரி வந்து இவங்களுக்கு கிடச்சதே வந்துட்டு அந்த அந்தமான் நிக்கோபரில் தான். அதுக்கப்புறம் அதுக்கு இவங்களே பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு ரேடியோ ஸ்டேஷனும் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்து தமிழ் உருது ஹிந்தின்னு சொல்லிட்டு நிறையா லாங்குவேஜில் வந்துட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷனும் அப்போ வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இப்படி போஸ் அவர்கள் வந்து பயங்கரம் வந்துட்டு ஃபோர்ஸாக அட்டாக்காக அதாவது வரண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்களுக்கும் லைட்டாக அலுவட ஆரம்பிக்குது. ரைட்ரா இவன் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பதட்டம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கப்புறம் போஸ் என்ன பிளான் பண்ணுறாருன்னா வந்து நம்ம பர்மா வழியாக உள்ளே வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பிளான் இருக்கிறாரு. இந்த டைமில் தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு போஸோடைய அந்த கடைசி நாட்கள்னு சொல்லலாம். இதை நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுவே ரொம்ப ஒரு இன்னும் வந்துட்டு புரியாத புதிராக இருக்கிற ஒரு வீடியோ தான், ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இன்ன வரைக்கும் ஸ்டில் நிறைய பேர் வந்து போஸ் அவர்கள் வந்து அப்போ சாகலை, அவர் வந்துட்டு இன்னும் உயிரோட இருந்திருக்கிறாரு அப்போது, அந்த டைம் நான் சொல்கிறேன். அதுக்கு நிறைய ஆதாரங்களும் இருக்குது. நிறைய இடங்களில் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இறந்ததுக்கப்புறம், அதாவது இறந்துட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் நிறைய இடங்களில் போஸ் வந்துட்டு தென்பட்டுருப்பார் அங்கங்கே. ஸோ அதனால் வந்து நிறையா சர்ச்சைகள், மிஸ்ட்ரியான ஒரு டாபிக் தான் சொல்லணும் இதை. ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னையோ எப்படி பார்த்தாலே வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ், அதாவது ஆமாம் நான் இதை சொல்ல பார்த்தீங்களா நேதாஜின் எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவர் தான் இவருக்கு வந்து நேதாஜி அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. ஸோ அன்று முதல் இன்று வரை என்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மக்கள் கூப்பிட்றாங்க. ஸோ இந்தியா தன்னோட ஃப்ரீடமில் நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீடம்காக நிறைய பேர் வந்துட்டு உயிர் வாங்கியிருக்கு, உயிரை வந்து காவு வாங்கியிருக்கு, அது கூட சேர்த்து நிறைய பேர் வந்துட்டு உயிரை வந்து தியாகமும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இவர் வந்து இப்போது இவ்வளோ பண்ண ஒரு ஆளை வந்துட்டு உயிர் தியாகம் பண்ணாரா,
இல்லை உயிரை எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு குவஷன் மார்க்காக தான் நிற்குது. என்னதான் இருந்தாலும் இன்ன வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியாவுக்காக பண்ண அந்த விஷயம் வந்து இந்தியா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு யாரும் மறக்க முடியாது. ஸோ என்னுடைய ப்ளஸ் நிறைய பேரோட சின்ன ஒரு வேணுகோள் என்ன இருக்குன்னா, எப்படி காந்தி அவர்களை நம்ம வந்து இவ்வளோ போட்டுறோம்ல, ஃபாதர் ஆஃப் நேஷன்னு சொல்கிறோம். ஸோ நிறையா அவரோட ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கிறோம்ல. ஸோ அந்தளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டில் ஏன் நம்ம வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கு ரீசனாக வந்துட்டு இன்னர் பொலிட்டிக்ஸ்குள்ளே போனால் காங்கிரஸும் ஒரு ரீசன் தான். காங்கிரஸே வந்துட்டு அவர் வந்து பேக் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கதையெல்லாம் போகுது. சரி ஓகே, அதெல்லாம் நாளைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபைனலி இன்றைக்கி போஸ் அவர்கள் பர்த்டே எத்தனை பர்த்டேன்னு சொல்ல எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் போஸ் அவர்கள் பர்த்டே அன்றைக்கி போஸ் அவர்களை பற்றி பேசினா ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நாளைக்கு திருப்பியும் வந்துட்டு அந்த மிஸ்ட்ரி டாபிக் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, பாய் பாய்.